بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبو الله سخودرغلي سخودرغلي அக்கீதாவுடைய பிரிவுகள் ஃபிரக் பற்றிய பாடத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ஹவாரிஜ் இரண்டு வாரங்களும் அதுக்கு பின்னால் ஷியாக்கள் பற்றி மூன்று வாரங்களும் பார்த்தோம். அதில் மிக பிரதானமாக ஷியாக்களை மூன்றாக வகுக்கலாம். ஒன்று உலாத், மிதமிஞ்சி எல்லை கடந்தவர்கள். அடுத்து இமாமியா, 12 இமாமியத் கோட்பாடு கொண்ட இன்றைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய ஷியாக்கள். அடுத்தாக ஜைதியா அப்படின்னு பார்த்தோம். இதில் ஆரம்பமாக உள்ள உலாத் பிரிவுகள் பற்றியும், அதாவது எல்லை மீறிய பிரிவுகள் பற்றிய செய்திகளை நம்ம பார்த்தோம். அதுக்கு பின்னால் இமாமியத் பற்றியும் பார்த்துட்டோம். ஜைதியா பற்றி நம்ம என்ன செய்யலை, பார்க்கவில்லை. ஜெய்தியாவை பற்றி ஒரு ஷோர்ட்டான ஒரு பகுதி தான் சொல்லிவிட்டு இன்ஷாலாம் எங்களோட அடுத்த தலைப்புக்குள்ளே போகலாம். ஜெய்தியாவை பொறுத்தவரைக்கும் இருக்கின்ற ஷியா பிரிவுகளில், அவங்களும் வழிகேடர்கள் தான், இருக்கின்ற ஷியா பிரிவுகளில் குர்ஆன் சுன்னாவுக்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினருக்கு பக்கத்தில் நிற்கிறவங்க இந்த ஜெய்தியா என்ற பிரிவு தான். இன்றைக்கு இவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து யமன். அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து யமன். சிரியாவில் மீக்கிறாங்க, ஆனால் அதிகமாக இவர்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து யமன். இன்றைக்கு ஹூசிகள் அப்படி என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் வந்து இந்த ஜெய்தியாவிலிருந்து இமாமியத் சிந்தனைக்கு மாற்றப்பட்டவர்கள். ஜெய்தியா கொள்கையிலிருந்து இமாமியத் சிந்தனைக்கு மாற்றப்பட்டவர்கள் தான் இந்த ஹூசிகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். ஹூசா என்று சொல்லக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக், அந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்த ஒருவரை அடிப்படையாக வச்சு தான் ஹூசி என்ற பேர் என்ன செஞ்சது வந்தது. அவர் இந்த என்ன, அதாவது இமாமியத்து கருத்துக்களை அந்த ஊர்களில் பேச ஆரம்பித்ததுனால அவர் ஹூசி என்ற பேர் என்ன செஞ்சது, அந்த இந்த ஹூசிக்கள் அப்படி என்று சொல்வதற்கான காரணமாக அமைஞ்சது. சரி, ஜெய்திக்கள் யார் அப்படி என்று சொன்னால், அலி ரதியல்லாஹுன் அவர்களுடைய மகன் ஹுசைன் ரதியல்லாஹுன்னும், ஹுசைன் ரதியல்லாஹுனுடைய ஒரு பிரபல்யமான ஜெயினுல் ஆபிதீன் அழைக்கப்பட்ட மகனுடைய பேர் என்ன, அலி. அவருடைய பேரும் அலி, ஹுசைன் ரதியல்லாஹுன், அதாவது அலியோட பேரன் ஹுசைன் அல்லாஹுடைய மகன் அலி. அதை கர்பலாவில் கொல்லப்படாமல் எஞ்சியவர் நம்ம சொல்லுவோம், ஜெயினுல் ஆப்தி நஜியு கர்பலா. இந்த அலி, அதாவது இந்த அதாவது இந்த 12 இமாமியத்து கோட்பாடு சொல்கிற நேரத்தில் இந்த ஜெயிதுடைய, அதாவது இந்த அலியுடைய மகன், அலி ரதியல்லாஹுடைய மகன் ஹுசைன், ஹுசைன் ரதியல்லாஹுடைய மகன் அலி, அவருடைய மகன் ஜெயித் என்று ஒருத்தர் இருந்தார். இப்போ இமாம் வந்து இமாமியத் கோட்பாடு வேறு சைடால் போயிடும், மனைட்டா முகமது ஜஃபர் அப்படி அந்த பக்கத்தால் போயிடும். இன்னொரு தம்பி இருந்தார், அடுத்த இமாமா வர வேண்டிய அலி ரதியல்லாஹுன் அவர்கள் முதல் இமாம், ஹசன் இரண்டாவது, ஹுசைன் மூன்றாவது ரதியல்லாஹுன்னும், அடுத்ததுக்கு பின்னால் அலி நான்காவது. சரியா, இந்த அலிக்கு ஒரு மகன் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு ஜெயித் என்று. ஆனால் மற்றவங்க முகமது என்று போயிடும், மற்ற சப்ஜெக்ட் என்ன செஞ்சிடும், முகமது என்று சொல்லி அது வேறு ரூட்டில் என்ன செஞ்சிடும், போயிடும். எது, இமாமியத்து கோட்பாடு 12. ஆனால் இது ஜெயித், இந்த ஜெயித் என்றவரும் அலியுடைய மகன் தான். யாருடைய மகன், எந்த அலி, அலியுடைய பேரன் அலியா, அலியுடைய பேரன் அலியுடைய மகன் தான் இந்த ஜெயித் என்றவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அலியோட மகன் ஹசன், ஹசனுக்கு பிறகு ஹுசைன், ஹுசைனுக்கு பிறகு அலி. சரியா, அலிக்கு பிறவு, அதாவது ஹிலாஃப் அவங்களோட இமாமியத்து போகும் முகமது என்றவருக்கு என்ன செய்யும், போகும். சரியா, இந்த முகமதுடைய சகோதரர் தான் ஜெயித் என்றவர். இந்த ஜெயித் என்றவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ அவர் அந்த கொள்கையில் தான் இருக்கணும், ஷியா அந்த இதில் தான் இருக்கணும். ஆனால் அவர் சொல்கிறாரு என்னென்னு சொன்னால், நான் வந்து அபூபக்கர் உமர் உஸ்மான் ரதியல்லாஹுன் இவர்களை எல்லாத்தையும் என்ன செய்ய மாட்டேன், அவர்களிலிருந்து நான் நிரபராதி நீங்கிவிட்டேன், சம்பந்தம் இல்லாத என்று சொல்ல மாட்டேன், அவர்களுக்கும் நான் ரதியல்லாஹுன்னு என்ன செய்வேன், சொல்லுவேன். அலிக்கு தான் முதலாக வந்திருக்கணும், ஆனால் அவங்க யாரையும் நான் என்ன சொல்ல மாட்டேன், காபிர்கள் உண்டோ, ஆனால் அதாவது நத்தபர்ரா அதுலேருந்து நான் வந்து நீங்கிவிட்டு நீங்கிவிடுகிறோம் என்றோ என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் தபர்வாக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இவர்கிட்ட கொஞ்சம் நஞ்சந்தானே ஆதரவுக்கு இருக்கும், அதாவது ஒரு அவங்க இப்போ எல்லா அந்த பரம்பரைக்குள்ளே போகிறது தானே. அவள் இப்படி இருக்கிற டைமில் இவர் நீங்கினதுனால ஒரு பிரிவு இவருக்கு சார்பாக என்ன செஞ்சுட்டு, அவர் சொல்கிறதான் சரியென்று போயிட்டு மெயின் பிரிவு விலகிக்கன்ட்டு, மெயினான பிரிவுகள் வந்து அவரை ஒதுக்க ஆரம்பிச்சுட்டு, இந்த சிந்தனை என்னது பிழை அப்படின்னு ஒதுக்க ஆரம்பிச்சுட்டு, ஒதுக்க ஆரம்பித்த அந்த நாளில் இருந்து தான் ஜெய்திக்கல், ஜெயித் தானே அவர், அவரோட பேர் ஜெயித் தானே, அதனால் ஜெய்திக்கல் என்ன செஞ்சுது, இவர் ஜெய்திக்கு பின்கால போகிற கருத்தில் உள்ளவர்கள், அதாவது வழிகேட்டுக்குள்ளே ஒரு வழிகேடு விளங்கிட்டா, அவர்களுடைய பார்வையில் இவங்க வழிகேடு, அவருடைய பார்வையில் எங்களோட மெயினான கொள்கையை விட்டு இவர் என்ன செஞ்சிட்டாரு வழி, அப்போ எங்களுடைய பார்வையில் இவங்க வழிகேடு, மெயினான இவங்க இருக்கிறவங்க, இவங்கள பார்வையில் இவங்க என்னது வழிகேடு, அதாவது பிரிஞ்சு போயிட்டாங்க. ஜெய்தி என்ற பேர் இங்கிருந்து என்ன செஞ்சது ஆரம்பமானது, இப்போ ஜெய்திக்கள் என்று அழைக்கப்படுவதற்கு இதுதான் காரணம். ஆனால் ஒரு இப்போ இவர்களுடைய கொள்கையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இவருடைய கொள்கையும்
இஸ்னா ஆசரியா இமாமியத்து கோட்பாடு இல்லை, 12 அந்த கோட்பாடு இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரையில் எவர் வந்தாலும் அவர் ஹலீஃபாவாக என்ன செய்யலாம், வரலாம். அதாவது அஹ்லுல் பைத்துக்குள்ளே சுருக்குறாங்க தான், ஆனால் ஹுசைன் ரதியல்லாஹு பரம்பரையில் அதை சுருக்கி விட்டாங்களே இவங்க இந்த 12 இமாமியத்துக்கு. அப்படி இல்லை, யாராக இருந்தாலும் ரசூலுல்லாஹி பரம்பரையில் எவராக இருந்தாலும் என்னது அவர் என்ன செய்யலாம், ஒரு ஆட்சியாளராக என்ன செய்யலாம், வரலாம் அப்படி என்று சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கு பின்னால் அதாவது ஹசன் ரதியுல்லாஹுடைய பரம்பரை, ஹுசைன் ரதியுல்லாஹுடைய பரம்பரை, இவங்களோட எல்லா பகுதியிலையும் யார் வந்தாலும் அவர் ஹலீஃபாவாக என்ன செய்யலாம், வரலாம். இப்படி தர்த்தீபாக ஹுசைன் அல்லாட மகண்ட மகன் இப்படி தான் வரணுமன்றது இல்லை என்ற ஒரு கருத்தை இவங்களுக்குள்ள என்ன செய்யுது, அது உருவாகுது. இவங்க அதாவது இப்போ நாங்கள் படிக்கிறோம் ஷியா ஹவாரிஜ் இப்படி படிக்கிறோம், இதெல்லாம் அவங்க மெயினாக எதனால் பிரிஞ்சாங்களோ அதை வச்சு தான் படிக்கிறோம். மெயினாக அலிரோன மேட்டரை வச்சு தான் பிரிகிறாங்க, அதுதான் படிக்கிறோம். இவங்களோட மற்ற கொள்கைகளில் நிறைய வழிகேடுகள் இருக்கும். எது அஸ்மா சிபாத்தில் இவங்களுக்கு வேற ஒரு நிபந்தனை இருக்கும், மற்ற நம்ம படிக்கிறோமே அதிலெல்லாம் ஒவ்வொரு கொள்கை இருக்கும். இப்போ இதில் இவர்கள் ஹவாரிஜிகளுடைய ஒரு கொள்கை இவங்க உள்வாங்கிக்கிறாங்க. ஹவாரிஜிகளுடைய கொள்கையில் ஒன்று என்ன, பெரும்பாவம் செய்தவர்கள் காஃபிர்கள், நிரந்தர நரகவாதிகள். அந்த கொள்கை இவங்கள்ட்ட இருக்கும், ஜெய்தியாக்கள்கிட்ட பெரும்பாவங்கள் செய்தவர்கள் காஃபிர்கள் என்ற சிந்தனை போக்கு இவர்களிடத்தில் என்ன செய்து உண்டு. இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக போர் தொடுக்கலாம், தவறு செய்தால் பாவம் செஞ்சால் அவங்களுக்கு எதிராக என்ன செய்யலாம். அப்போ ஹவாரிஜி அடுத்த சிந்தனை, மெயின் சிந்தனை ஹவாரிஜி எது அதானே, அதை அப்போ ஜெய்திக்கள் ஹவாரிஜிகள் தான். ஜெய்திக்கள் அவங்கள்ட்ட எந்த சிந்தனை இருக்குது, ஹாரிஜியா சிந்தனை என்ன செய்யுது இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஜெய்தியாக படிக்கிறோம், ஆனால் ஒரு பக்கத்தால் ஹாரிஜியாக்கள் அவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ரெண்டு உண்டு, பெரும்பாலும் செய்த காவிர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக என்ன செய்யலாம், கிளம்பலாம்ன்ற சிந்தனை இவர்கள்ட்ட என்ன செஞ்சுது இருந்தது. அதே போல் எல்லா நபித்தோழர்களை விட அலி ரதியுல்லாஹு அவர்கள் சிறந்தவர்கள். அதோடு நிறுத்திக்கணும், எல்லா நபித்தோழரை விட அலி ரதியுல்லாஹு சிறந்தவர்கள், அவர் தான் ஹிலாபத்துக்கு மிகவும் தகுதியானவர். இப்போ இன்றைக்கு ஜெய்தியாக்கள் இருக்கிற இடம் சிரியாவில் கொஞ்சம், பெரும்பாலும் யமனில், யமனில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் என்ன இந்த ஜெய்திகளாக என்ன செய்கிறோம் இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக வட பகுதியில் ஷிமாலில் எல்லாம் என்னது, ஷமாலில் எல்லாம் ஜெய்திகள் தான் என்ன செய்கிறாங்க அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ அந்த ஜெய்திகள் இருக்கும் வரைக்கும் அங்கே பெரிய ஒரு சிக்கல் ஒன்று இருக்கல, இந்த ஈரானுடைய தலையீடு வந்து இமாமியத்து கோட்பாட்டு சிந்தனையை ஜெய்திகளுடைய தலையில் விதைச்சதனுடைய விளைவு வந்த குரூப் தான் இந்த ஹூதிக்கள், விளங்கிட்டா. அப்போ அவங்களுடைய அந்த குணம் அங்கே என்ன செய்யும், வெளிப்பட ஆரம்பிச்சு. இதுதான் அந்த அவர்களுடைய சுருக்கமான ஜெய்திகளுடைய வரலாறு. ரைட், எனவே நம்ம இப்போ பார்த்ததிலே விளங்குது, கொஞ்சம் குர்ஆன் சுன்னா அகல் சுன்னா ஜமாத்துக்கு பக்கத்தில் நிற்கிறவங்கடா, பக்கத்தில் வழிகேடு தான், ஆனால் அவர்களோட ஒப்பிட்டால் இவங்க என்னது எங்களுக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்றத படிக்கிறோம். ரைட், இதோடு ஷியாக்கள் சம்பந்தமான பிரிய முடிகிறது. ஓ, அதாவது இவங்க இந்த மெயினான சப்ஜெக்ட் பேசணும் யார், எங்களோட முஹம்மது, அது பிறகு மற்றது பின்னால் போனவங்க, அந்த அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஷியா என்று சொல்லக்கூடிய கொள்கையில் இருக்கலை. அதான் நம்ம சொல்ல வர்றது, இவங்க சொல்கிறாங்களே ஷியா என்று சொல்கிற கொள்கை, அதாவது அபுபக்கர்லாங்களை சபிச்சு உமர்லாங்களை சபிச்சு இப்படி யாருமே என்ன செய்யல இருக்கலை. அது 100% உறுதி. எது வரைக்கும், 11 இமாம் வரைக்கும் இருக்கிறாங்களே, அவங்க அந்த விஷயத்தில் இருக்கல. ஆனால் நல்ல கொள்கை அப்படின்னு சொல்கிறப்படுற நேரத்தில் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், மற்ற விஷயங்கள் இருக்குதே, அஸ்மா சிபாத் விஷயங்கள், ஹவாரிஜிகளோடு சம்மந்தப்பட்ட ஏதாவது கொள்கைகள் ஒரு சிலருக்கு பின்னுக்கு வந்தவங்களுக்கு இருக்கலாம், ஜெயின்லா அப்தினுக்கு இருக்கலை. அதே போல் அதாவது அது ஜவஃபர் சாதிக்கிரி, ஜவஃபர் சாதிக்கெல்லாம் வந்து அகலு சுன்னாவல் ஜமாத்துடைய டோட்டல் கொள்கையும் கொண்டு வர என்ன செஞ்சார் இருந்தார். ஒரு சிலருக்கு வேணுமென்றால் வேறு கருத்துக்களில், அஸ்மா சிபாத்துக்களில், ஹாரிஜியா கொள்கையில், முர்ஜியா அப்படி ஏதாவது ஒரு சிந்தனைகள் இருக்கலாம். எதில் இருக்கல, அவங்க ஷியாக்கள் என்ன கொள்கையை சொல்கிறாங்களோ அதில் அவங்க இருக்கலை. அதான் நீங்கள் பிரதானமாக வழங்கணும், 11 இமாம்களும் அவங்க சொல்லக்கூடிய 11 தலைவர்களும் ஷியாக்கள் என்ன கொள்கையை சொல்கிறாங்களோ அதில் இருக்கலை. எந்தவங்களை தலைவராக சொல்கிறாங்களோ அவங்களோட ஆதாரபூர்வமான செய்திகள் எடுத்து அவங்க எதுலேயும் இருக்கலை. இதில் சிறப்பு என்னன்னு சொன்னால், நஹ்ஜுல் பலாகான்னு ஒரு புக் இருக்குது, நஹ்ஜுல் பலாகா, அது அந்த அது 5 நூற்றாண்டு அல்லது 6 நூற்றாண்டு தொகுக்கப்பட்ட நூல். அது என்னென்னா, அலி ரதியுல்லாஹுடைய கூற்றுக்கள் வார்த்தைகள் இவைகளை வந்து அவர் தொகுப்பார், இஸ்னாத் இல்லாமல் தொகுப்பார், எப்படி கிடைச்சது தெரியாது, அறிவிப்பால் வரிசை இல்லாமல் தொகுத்து போடுவார். இது ஷியாக்கள்கிட்ட வந்து எந்த அளவுக்குன்னா, இந்த புகாரி முஸ்லீம் மாதிரி காஃபி மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு பாராட்டக்கூடிய புக்கு. அந்த புக்கில் என்ன வரணும், இந்த 12 11 இமாமுகளும் அவங்களோட கொள்கையை சார்பாக இருந்தால் தானே வரணும்.
நீங்கள் அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு சொன்னால், நஹஜுல் பலாகாவை அதை தொகுத்து எடுத்தீங்கன்னு சொன்னால் சில முக்கியமான அவங்களுக்கு சார்பாக நிறைய வருது தான். இந்த 11 இமாமுகள் சார்பான சப்ஜெக்டுகள் வார நேரத்தில் எல்லாம் அவங்க எல்லாம் வந்து அலி எல்லா நபித்தோழர்களையும் பாராட்டிய மாதிரியும், எல்லா நபித்தோழர்களுக்கு துவா கேட்ட மாதிரியும், எல்லா நபித்தோழர்களுடைய நல்ல முறையில் இருந்த மாதிரியான செய்திகள் தான் அதில் என்ன செய்யும் வரும். நஹஜுல் பலாகான்ற புக்கு அது எல்லாத்துக்கு சேர்த்து இவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தக்கிய அடிப்படையில் சொன்னதுன்றாங்க. தக்கியாண்ட என்ன உள்ளொண்டு வச்சு புறமொண்டு பேசுறது, அதெல்லாம் ஒரு நாள் அவர்களை மனசை அதாவது ஆறுதல் படுத்தி அவங்களெல்லாம் சியாவுக்கு மாறணும் என்பதற்காக அவங்க சொன்னதுகள் உண்மையாக சொல்லலை அப்படின்னு ஷோட்டாக முடிச்சு. எப்படி இவங்களோட பேசுறது? அதாவது நஹஜுல் பலாகா புக்லேருந்து அவ்வளோ ஆதாரத்தை போட்டாலும் ஒரே வார்த்தை தக்கியா, அதெல்லாம் சொன்னதுக்கான ஒரே ரீசன் இதுதான் அப்படின்ட்டு போட்டுருவாங்க. எனவே அந்த இமாம்கள்லாம் நல்ல கொள்கையில் தான் செஞ்சாங்க இருந்தாங்க. மற்ற விஷயங்கள் எது, அதாவது இந்த சியா சாராத மற்ற விஷயங்கள் அவர்கள்ட்ட தவறுகள் என்ன செஞ்சிருக்கலாம் இருந்திருக்கலாம். சியா சார்பில் அவங்க என்ன செய்யலை, யாரும் இருக்கலை. அதுலேயும் இப்போ செய்தி இந்த இடம் பிரியறதுக்கு மிக முக்கியமான பிரியறதுக்கான காரணமே இதுதான். ஏன்னா அவர் இமாம் இல்லை, நல்ல முறையில் புரிஞ்சு இமாம் விஷயத்தில் இவங்க எதுவுமே கண்டுகளில் இமாம்கள் மேலே இட்டுக்கட்டு தான் கட்டினாங்க. அதாவது 11 இமாம்கள் மேலும் இவங்க இட்டுக்கட்டல் தான் செஞ்சாங்க வழங்கிட்டா. ஆனால் ஏன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க யாருமே ஆட்சி செய்யலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 11 பேரில் யாருமே என்ன செய்யலை, ஆட்சி செய்யலை. அவங்க தான் ஆட்சியாளர்கள் இவங்களா சொல்லிக்கொண்டாங்களே தவிர அவங்க யாருமே என்ன செய்யலை, ஆட்சி எதுவுமே செய்யலை. ஆனால் இமாம் அல்லாதவங்கள சோதிச்சாங்க. இப்போ இந்த 11 இமாம் அல்லாதவங்கள ஒருத்தர் தான் செய்து அவங்க என்ன கொள்கை அளிக்கிறாங்க அப்படின்னு எடுத்து அவங்க கொஞ்சம் மாறின உடனேயே, அதாவது நான் அபூபக்கர் உமர் விஷயத்தை அப்படி நடந்து கொள்ள மாட்டேன்னு சொன்ன உடனே அவர்களை என்ன செஞ்சாங்க, வழிகேடு அப்படின்லாம் சொன்னாங்க. இவங்கள வழிகேடுன்னு சொல்ல இயலாது. யாரே இந்த இமாம், அவங்க தான் நீ மெயினே சியா கொள்கையே அப்படியே நின்று அவங்கள பேரில் இட்டு கட்டினாங்களே தவிர, நிறைய சொன்னாங்களே தவிர மற்றபடி எதுவும் என்ன செய்யலை, அவங்களுக்கு சார்பாக எதுவுமே இல்லை இவர்களுக்கு. ஹே, இது சியாக்கள் சம்மந்தமான சுருக்கம். இன்னும் செய்தி சம்மந்தமாக நிறைய பேசலாம், இருந்தாலும் சுருக்கமாக செய்திகள் சம்மந்தமாக சொன்ன விஷயம். இப்போ நம்ம இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றின உசூலல் ஃபிரக்கை தான் படிக்கிறோம், எல்லா பிரிவுகளையும் படிக்கலை. பேசிக்கான பிரிவுகள், இந்த பிரிவுடைய தாக்கத்தின் அடிப்படையில் தான் எல்லா பிரிவும் என்ன செஞ்சிருக்கும் வந்திருக்கும். அதில் மெயினாக ஹவாரிஜ், இரண்டாவது சியாக்கள். சியாக்களை வந்து போதும் என்ற அளவுக்கு மேலாகமாக என்ன செஞ்சுக்கிறோம், சியாக்களை படிச்சுக்கிறோம். ரைட், அடுத்த பகுதி என்னென்னு சொன்னால் நாங்கள் படிக்க போகிறது ஜஹ்மியா. ஜஹ்மியா அப்படி என்ற ஒரு பிரிவை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் படிக்க போகிறோம். ஜஹ்மியா என்ற பிரிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பிரிவுகளிட்ட பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோத்தசிலா, நீ கேள்விப்பட்ட இன்னும் கொஞ்சம் பிரிவுகள் சொல்லுங்கள். அன்றைய காலத்தில் மொத்தசிலா, ஃபாத்திமியாக்கள் ஷியா லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. சரி, அது உபபிரிவுகள். அது ராஃபிதா ஷியா லிஸ்ட்டில், இமாமியா இதில் வந்துடுவாங்க. நான் சொல்கிறேன், ஷியா ஹவாரிஜ் அல்லாமல் கதரியா இல்லை அன்றே தோணின பிரிவுகளா, அதான் அதை புதுசாக இந்த நூற்றாண்டில் தோணுன. நான் சொல்கிறேன் பழைய பிரிவுகளில் அஷாரியா, கதரியா, அஷாரியா சொல்லிட்டீங்க. இப்போ ஜஹ்மியா நான் சொல்லிக்கிறேன். மூணு வேறு மொத்தசிலா விளங்கிட்டா, மௌத்தசிலா, அடுத்தது முர்ஜியா அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நம்ம ஜபரியா, இதெல்லாம் அண்டை கேள்விப்பட்ட பேர்கள். இந்த பேர்கள் எல்லாத்தையும் நீங்கள் அதாவது ஒரே தலைப்புக்குள்ளே கொண்டு வரணும்னா ஜஹமியா. எது இப்போ நான் சொன்ன பேர்கள், படிக்காத பேர்கள், மௌத்தசிலா, அஷ்அரியா, முர்ஜியா, கதரியா. இந்த எல்லா பிரிவையும் ஒரு தலைப்பு கீழே நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அவங்க யார், ஜஹமியா. சரியா, ரைட். இந்த பிரிவுகளை பற்றி ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு அந்த பிரிவுகள் இயக்கங்களாக இல்லை. ஜஹ்மியா இன்றைக்கு ஜஹ்மியா தலைவர் செயலாளர் பொருளாளர் யாருமே என்னது இல்லை, மூத்தசிலாம் அப்படி இல்லை. ஆனால் இதை பற்றி நம்ம ஏன் படிக்க வேண்டியிருக்கேன்னா, அந்த கருத்துடைய சிதைவுகள் தாக்கங்கள் இன்றைக்கு எல்லா பிரிவுகள்டையும் என்ன செய்யும் இருக்கும். நீங்கள் அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வழங்கி இது வந்து அங்கிருந்து வந்தது தான், இது இங்கிருந்து வந்தது தான் அப்படின்னு என்ன செஞ்சிடும் நமக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் படிக்கிறோம். சரி, ஜஹ்மியா அப்படி என்ற இந்த சிந்தனை போக்குக்கு முன்னால், ஏன்னா இந்த ஜஹ்மியா என்ற கொள்கைக்கு தானே இது சிலதை உள்வாங்கிக்கிறது, சிலதை உள்வாங்கி கொண்டு உருவானது தான் ஜஹ்மியா. அப்போ உள்வாங்க முந்தி உருவான ஒரு சில பிரிவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரியா, அதை தெரிவதற்கு அந்த அதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் தான் இந்த ஜஹ்மியாவை பற்றி அந்த உங்களுக்கு சப்ஜெக்ட் விளங்கும். எல்லாத்துக்கும் என்ன காரணம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாவும் ஹவாரிஜும் தான். அதான் ஆச்சரியம். ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, இந்த ஷியாக்களும் ஹவாரிஜும் தான் மிக முக்கியமான காரணம். ஏன்னா நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்திய ஒரு அம்சமாக இருந்தது ஹவாரிஜிகளுடைய சப்ஜெக்ட்.
வெளியேறி நபித்தோழர்களை காஃபிர் என்றது, ஷியாக்களும் என்ன செஞ்சாங்க நபித்தோழர்களை எனது காஃபிர்கள் இப்படின்ற இந்த சிந்தனை வந்ததுனால, அதுக்கு மெயின் பிரச்சனை காரணமாக இந்த சிஃபியின் ஜமல் யுத்தம் போன்றவைகள் என்பதனால மக்கள் அதை பேச ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு குழு என்ன சொல்கிறாங்கன்னா, நுர்ஜி அம்ரா உஸ்மான் வாலி, நாங்கள் இந்த இடத்துல என்ன முடிவெடுப்போம், ஹவாரிஜிகள் காஃபிர்கள்னு போயிட்டாச்சு, ஷியாக்கள் அலிதான் சரி, அலியோடு இருக்கின்றவர்கள் தான் சரி, மற்றவங்களாம் சரி வராதுன்னு அவங்க போயிட்டாச்சு, அதல்லாத பெருமக்கள் இருக்கிறாங்களே அதில் அஹ்லு சுன்னா வல் ஜமாத் கிளீனாக நின்ட்டு என்ன எல்லா நபித்தோழர்களுக்கும் நம்ம ரதியல்லாஹு அன்ஹும் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் அவங்களுடைய சப்ஜெக்டில் இருந்தது. ஆனாலும் இதை நிறுத்தாத அந்த பெரிய மேலதிக ஆய்வு அப்படின்ற பேரை போகிறவங்க இருப்பாங்களே, அதனால் ஒரு குழு என்ன சொல்லிச்சுன்னா, இந்த முடிவும் சரி வராது, அந்த முடிவும் சரி வராது, அந்த மூணு முடிவும் பிற நம்ம யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு வந்ததில் ஒரு சிலர் சொன்னாங்க, நுர்ஜி அம்ரா உஸ்மான் வாலி, அதில் அலி ரதியுல்லா உள்ளவர்கள், உஸ்மான் ரதியுல்லா உள்ளவர்கள், இவர்களுடைய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம அல்லாட்ட விட்டுட்டோம், அவங்கள பற்றி நம்ம நல்லவங்கன்னு சொல்ல மாட்டோம், கெட்டவங்கன்னும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த முடிவை ஃபஸ்ட்டாக அறிவித்தவர் அப்படி என்று சொல்லி, அதாவது வரலாற்றில் சொல்லப்படுவது யாருன்னு சொன்னால், அலி ரதியுல்லா உள்ளவர்களுடைய மகன் இருக்கிறார், முஹம்மதுன்ற ஒரு மகன் இருந்தார், முஹம்மது இப்னுல் ஹனஃபியான்னு சொல்லுவாங்க, அவருடைய பேர் என்ன, முஹம்மது ஃபாத்திமா ரதியுல்லாஹு பிறந்தவங்கள விளங்கிட்டா, முஹம்மது இப்னுல் ஹனஃபியா, முஹம்மது இப்னுல் ஹனஃபியாவுடைய மகன் ஹசன், முஹம்மது இப்னுல் ஹனஃபியாவுடைய மகன் ஹசன், அதாவது ஹசன் இப்னு முஹம்மது இப்னுல் ஹனஃபியா அப்படி சொன்னால் கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால தான், முஹம்மது இப்னுல் ஹனஃபியாவுடைய மகன் ஹசன் என்றவர் தான் அலிரவனுடைய பேரன், சரியா? இந்த கருத்தை சொல்கிறார், அதாவது உஸ்மான் ரதியல்லாஹு விஷயத்திலையும் அலிரவன் விஷயத்திலையும் நம்ம பொறுப்பு அல்லாட்ட ஒப்படைப்போம். பாருங்கள் அப்போ அவனோட குடும்பத்தில் தான் இது என்று அவர் ஒரு செய்தியை மக்களுக்கு என்ன செய்கிறாரு வைக்கிறார். பின்னால் அவர் கடைசி காலத்தில் இந்த நான் சொல்லியே இருக்கக்கூடாது, இதை நான் சொல்லியே இருக்கிறது பெரிய தவறான முடிவு, எல்லாருமே ரதியல்லாஹு அன்ஹும் தான் அப்படின்ட்டு தௌபா செய்கிறாரு. தௌபா செய்கிறது கூட அது பறந்தாச்சு, அந்த கருத்து மனநோயாளிகள் அந்தந்த சிந்தனையில் எல்லாருக்கும் என்ன செஞ்சாச்சு, அது போய் சேர்ந்தாச்சு. இவர்களை தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக வரலாற்றில் முர்ஜி ஆண்டு அழைச்சாங்க, நுர்ஜி அம்ர உஸ்மான் வ அலி, அலி ரதியுல்லாஹுன்னர்கள், அதே போல் என்ன உஸ்மான் விஷயத்தை நம்ம அல்லாவின் பக்கம் ஒப்படைக்கணும், அர்ஜ ஆண்ட பிற்படுத்துறது விளங்கிட்டா. ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக முர்ஜி ஆண்டு வரலாற்றில் அழைக்கப்பட்டதுக்கான காரணம் எதப்போ, உஸ்மான் ரதியுல்லாஹுன்னு அலி ரதியுல்லாஹுடைய விஷயத்தில் அவங்களோட பொறுப்பை நம்ம அல்லாட்ட ஒப்படைக்கிறோம் என்ற புதிய கருத்து, இப்படி சொன்னதுனால தான் முர்ஜி ஆ அப்படின்னு வந்தது. இவர் சொல்லி முடிக்கிறதுக்கு தௌபா செய்கிறதுக்கு இடையில் வேகமாக கொண்டு போய் தானே செஞ்சிட்டாங்க, அதை சேர்த்தாச்சு. அதனால் அவர் தௌபா செஞ்சாலும் சரி, இந்த கருத்தில் இருந்து மக்களை கொண்டு வரேன்றதே ஒரு பெரிய சிரமமாக போயிடும். ரைட், இது ஃபஸ்ட்டுக்கு முர்ஜியா அப்படின்ற சிந்தனை வாரத்துக்கான காரணம். அடுத்தது பாருங்கள், இதனுடைய அதாவது டெவலப்மெண்ட், அதாவது ஒரு கருத்து என்னது, இமாம் இப்னு தைமியா சொன்னான்னு சொன்னனே, சானாக இருக்கும் ஃபஸ்ட்டுக்கு, அதை ஒரு குரூப் மூலமாக்கும், அடுத்த குரூப் கிலோமீட்டர் கணக்கு என்ன செஞ்சிடும் விரிச்சிடும், அதுக்கப்புறம் அந்த இயக்கம் எப்படி தோண்டிச்சுன்றது பார்த்து ஆச்சரியமாக என்ன செய்யும், இருக்கிற அளவுக்கு வரலாறு தலைகீழ என்ன செஞ்சிடும் போயிடும். அதே மாதிரி இந்த இடத்துல இவங்க இந்த கருத்தை தெரிவித்து கொண்டு வார நேரங்களில், சரி ஏன் நுர்ஜியு அம்ர உஸ்மான் வ அலி, உஸ்மான் ரதியல்லாஹு அலி ரதியல்லாஹு இது விஷயங்கள் அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கிற ஏன் இது ஏன் சப்ஜெக்ட் அப்படி என்றதனுடைய அந்த சிந்தனையுடைய விளைவாக வந்தது தான் ஈமானண்டா என்ன. இப்போ இப்போ இல்லை பாருங்கள், ஒரு குரூப் வந்து காஃபிர்னு சொல்லிட்டாங்க, அப்போது அலி ரதியுல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரதியுல்லாஹு காஃபிரா, அவங்கெல்லாம் வெறுமனே ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிறதுனால காஃபிரா, கேள்வி. ஷியாக்கள் வந்து மற்ற காஃபிர்ன்றாங்க, அப்போ குஃபுர்ன்றா என்னப்பா இது, எது குஃபுர் அப்படின்னு எதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய சிந்தனை உண்டாகும், ஈமான், ஈமானண்டா என்ன, ஈமானுக்குரிய வரைவிளக்கணும் என்ன அப்படின்னு ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஈமானண்டா என்ன, மறைவானவற்றை ஈமான் கொள்வது, அதுதான் ஈமான் அப்படித்தானே, ரைட். மறைவானவற்றை ஈமான் கொள்ளுதல் அப்படி என்று சொன்னால், நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, நான் ஜகாத்து தரமாட்டேன் என்றார், இவர் மறைவானவற்றை ஈமான் கொண்டிருக்கிறார், என்ன முடிவு, நீங்கள் தான் சொன்னீங்க ஈமானண்டா மறைவானவற்றை ஈமான் கொள்ளுதல் அப்படின்னு சொன்னீங்க. அவர் சொல்கிறார், நான் மறைவான எல்லாத்தையும் ஈமான் கொள்கிறேன், ஜக்காத்து கொடுக்க மாட்டேன், ஜக்காத்து இஸ்லாத்தில் இல்லைன்ட்டார், அது மறைவானத்தில் வரல, அப்போ அவர் காபிரா முஸ்லீமா, இப்போ ஜக்காத்து தரமாட்டேன், ஜக்காத்துலாம் இஸ்லாத்தில் இல்லைன்றார், அப்போ ஈமான் கொண்டு இப்போ ஈமான் கொண்டுக்கிறாரா இல்லையா, இப்போ
ஈமான்ல வரல அன் தூமின பில்லாஹி வ மலாயிகதி வ குதுபி வ ரசூலி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரி வ ஷர்ரி. ஆ நபிமார்களை ஈமான் கொள்ளுதல், நபிமான் சொல்றதெல்லாம் பின்பற்றதில்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றத பின்பற்றல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னத பின்பற்றல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றத பின்பற்றல. ஓகே, அவர் முஸ்லீம் ஆனால் போர் தொடுக்கணும், காஃபிர் இல்லை, ஜகாத்து இல்லைன்னு சொன்னாலும் ஒரு முஸ்லீம் மீது போர் தொடுக்கலாமா? கேள்வி என்ன செய்யும்னா, ஒரு முஸ்லீம் மீது போர் தொடுக்கலாமா? காதியானிகளை நீங்கள் எப்படி காஃபிர்ன்னீங்க? அவங்க தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கண்டி ரசூலுல்லாஹி ஒரு நபி வருவான்னு சொன்னார், இது ஒரு குத்தமா? சரியா? இப்போ இப்படியான ஒரு தேவையில்லா, இப்போ நான் வழிகட்டு பிரச்சாரம் இல்லை, சரியா, தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டாக்கி விட்டாங்க. உண்டாக்கினா அதான் இப்போ ஈமான்ண்டா என்ன, இப்போ முருஜியாக டெவலப் ஆகுது ஈமான், அந்த இடத்துலேருந்து ஈமான்டா என்ன என்ற சிந்தனை உண்டாக்கி விட்டா எப்பயும் ஒன்று புரிஞ்சுக்கங்க, உண்டாக்காத வரைக்கும் நிம்மதி. யாராக போட்டுவிட்டாங்கன்னு வைங்களேன், ரிட்டன் எல்லாம் எடுக்கலாது, முடிவு கண்டாகணும். அந்த சிந்தனை உண்டாக ஒரு பிரிவுக்குள்ளே உண்டாகின உடனேயே அகனு சொன்னால் சலாமத்தாகிக்குது. இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்ய, இப்படி சிந்தனை உண்டாகின உடனேயே ஒரு குழு சொல்கிறது, அதில் முதன் முதலாக இந்த கருத்தை சொன்னோம், இப்போ அடுத்த கருத்தை இதில் அபிவிருத்தி அடைஞ்ச அந்த கருத்தை, வளர்ந்த கருத்தை சொன்னவராக அறியப்படுறவர் இமாம் அபு ஹனீஃபாவுடைய ஆசிரியர் ஹம்மாதிபுனு அபி சுலைமான். இமாம் அபு ஹனீஃபாவுடைய ஆசிரியர் ஹம்மாதிபுனு அபி சுலைமான் அப்படின்றவர், அவர் வந்து சிறந்த ஒரு அறிஞர், சிறந்த ஒரு அறிஞர், ஒரு தாபியாய் விளங்கிட்டா. ஹம்மாதிபுனு அபி சுலைமான் தான் இந்த கருத்தை சொன்னார்னு அறியப்படுது. ஈமான் என்றால் தஸ்தீக்கும் பில் கல்ப் வ கவுலும் பில் லிசான். தஸ்தீக்கும் பில் கல்ப், உள்ளத்தால உண்மைப்படுத்தல், வ கவுலும் பில்லிசான், நாவால் அதை ஏற்றுக்கொள்ளல், இவ்வளோதான் ஈமா. மற்ற எதுவும் ஈமானுக்குள்ள என்ன செய்யாது, வராது, அப்படியே சொல்லித்தராங்க. அப்புறம் அதான் ஹனஃபி கொள்கை வழங்கிட்டா, ஹனஃபி கொள்கை அதான் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய ஆசிரியர். தஸ்தீக்கும் பில் கல்ப், தஸ்தீக்கும் பில் கல்ப் வ கவுலும் பில்லிசான், உள்ளத்தால் உண்மைப்படுத்துறது, அதாவது அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் நீங்கள் உள்ளத்தால் உண்மைப்படுத்துறீங்க, நாவால் அதை மொழிகிறீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் மொழிகிறீங்க. இப்படி என்ற கருத்தை அவர் வெளிப்படுத்துறார். இப்படி என்ற கருத்தை, இது யார் சொல்றார் முதல்ல, அபு ஹனீஃபா இமாமுடைய ஆசிரியர். இந்த கருத்தில் தான் இமாம் அபு ஹனீஃபாவும் இறுதி காலம் வரைக்கும் இருந்தார். இமாம் அபு ஹனீஃபாவும் இதே கருத்தில் தான் என்ன செஞ்சார், இருந்தார். இதான் சரி, சிலர் சொல்றாங்க இல்லை அவர் அந்த கருத்தில் இருந்து மாறிட்டார், ஆனால் அதுக்கான ஆதாரம் இல்லை. இமாம் அபு ஹனீஃபாவும் தஸ்தீக்கும் பில் கல்ப் வ கவுலும் பில் லிசான் இந்த நிலைப்பாட்டில் தான் அவர் இருக்கிறார். என்னது, நீங்கள் பார்க்கலாம் ஹன, உங்களோட இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கலாம் ஹனஃபி பள்ளிகள் நிறைய இருக்கும், அங்கே குர்ஆன் மதரசாலெல்லாம் ஓதி கொடுக்குற, அதில் ஏதாவது படித்து கொடுத்தாங்கடா, வரை விளக்கணங்களை படித்து கொடுத்தாங்கன்னா இதை தான் என்ன செய்வாங்க, கன்ஃபார்மாக இதை தான் படித்து கொடுப்பாங்க. ஏன்னா ஹனஃபி. அப்போ அது எங்கிருந்து உண்டாகுது, இந்த சுலைமான், அதாவது ஹம்மாதிபுன் அபி சுலைமான் என்றவர் தான் இந்த சிந்தனைக்கு உட்படுறார். இது எதன் விளைவாக உண்டாகிச்சுன்றதான் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கொள்ளணும். எல்லாம் அந்த பிரச்சனை தான், அபித்தோழர்களுக்கு மத்தியில் அந்த ஹபாரிஜி ஷியா பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு நம்ம ஈமானை சரியாக கண்டோம்னா நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு என்ன செய்யலாம், பிரிச்சறிஞ்சிடலாம். இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன பாவம் செஞ்சு எது செஞ்சாலும் சரி, பாவம் பாவம் தான், பிழை பிழை தான், ஆனால் உங்களோட ஈமானில் எந்த பிரச்சனையும் என்னது இல்லைன்னு வந்துடலாம். ஏன், உள்ளத்துக்கும் வாய்க்கு மட்டும்தான் சம்பந்தம், செயலுக்கு சம்பந்தம் இல்லை. ஒருத்தர் தொழலையா, தொழாது பாவம் தான், ஈமானில் எந்த குறைபாடும் இல்லை, ஈமான்ல எந்த குறைபாடும் இல்லைன்னு முடிவுக்கு என்ன செய்யலாம், வரலாமா இல்லையா? அப்படி ஒரு அவங்க அவங்கள தங்களே ரிலாக்ஸ் ஆகிக்கணும், ஆய்வு செஞ்சு படித்து பெரிய அறிஞர்கள் தான். இந்த அடிப்படையில் தான் ஹனஃபிகளுடைய இன்றைக்குள்ள அகைதா என்ன தெரியுமா, எந்த ஹனஃபிகளாக இருந்தாலும் சரி, ஈமான் விஷயத்தில் அவங்களோட அகைதா கவுலும் பில் லிசான், அதாவது தஸ்தீக்கும் பில் கல்ப் கவுலும் பில் லிசான், உள்ளத்தால் உண்மைப்படுத்துகின்ற விஷயங்களும் வார்த்தையால் மொழிகின்ற விஷயங்களும் மட்டும்தான் ஈமான். மற்றவைகள் ஈமான் என்ற இதுக்குள்ளே என்ன செய்யாது, வராது. அமல்கள் அது வேறு, அமலுக்கு ஈமானுக்கு எந்த ரிலேஷனும் இல்லை. அமல் உள்ள குறைபாடு அமலோடு உள்ளது, ஈமான் உள்ள குறைபாடு ஈமானில் உள்ளது. இதோடு நிறுத்திட்டால் அடுத்த, எப்பயுமே இப்போ இது ரெண்டாவது கட்டம் முர்ஜியாக்களுடைய, எப்பயுமே ஒரு கொள்கை வந்தால் அது வழிகேடுன்றத்தை நிரூபிக்கிற பொறுப்பு அறிஞர்களுக்கு என்னது உண்டு. அது அதுக்காகவே நம்ம சில குரோஸ் கொஸ்டன்கள் என்ன செய்யும், கேட்க வேண்டிய அந்த மக்களுக்கு இருக்கும். இந்த குரோஸ் கொஸ்டன் கேட்கறது விளங்கி திருந்தி வரணும் இடத்துக்கு, ஆனால் 75% விளங்கி திருந்தி வந்தாலும் 25% குரோஸ் கொஸ்டனுக்கு ஆன்சர் இல்லாதனால புடிவாதத்தில் அதையும் கொள்கையை ஏற்றுக்கிறவங்க இருப்பாங்க, கேட்ட கேள்வியும் கொள்கையை மாற்றிடுவாங்க. அப்போ கேட்டாங்க, அப்போ ஈமான் கூடுறது குறையுதுன்னா எப்படி, நீங்கள் சொல்கிறீங்க உள்ளத்தால் உண்மைப்படுத்துதலும் வாயால் சொல்லுதல்னாலும் ஈமானண்டா, கூட்டுறது குறைகிறது, அது மட்டும்தானே கூட்டுற குறைகிற ஒன்றும் இல்லையே. ஏன், ஏதாவது செஞ்சால் தானே கூடும் குறையும், செயல்பாடை வச்சு தான் கூடும் குறையும், ரைட். இதை வழங்கி திருந்தி ஒரு கூட்டம் வந்திருக்கும், அதையே கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க அவங்க, என்னது ஈமான் கூடாது குறையாதன்ட்டாங்க. ஈமான் கேள்வி கேட்டதே எதுக்காகவே, திருந்தி வரணும் என்பதுக்காக. அவங்க சொல்லிட்டாங்க, ஈமான் உலா யசீது வலா யன்குஸ், ஈமான் கூடாது
குறையாது அப்படின்ட்டாங்க. இதுவரைக்கும் ஹனஃபிகளுடைய கொள்கை, இப்போ சொன்னானே இதுவரைக்கும் ஹனஃபிகளுடைய கொள்கை. இப்போ ஈமான் கூடாது குறையாது அப்படி என்று சொன்னால் எத்தனையோ குர்ஆன் வசனம், நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடப்படாது சரியா, தாரீகா தாரீகா எழுதிட்டு போ, நீங்கள் முடிஞ்ச மாறிடாமல் இந்த போகிற போக்கு சரியா, அதை வரலாறாக மட்டும் நீங்கள் எழுதிட்டு போங்க ரைட், இது வரலாறு அப்படின்ட்டு. அப்போ ஈமான் கூடாது குறையாது என்ற இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு விளங்கப்படுத்துகிற திரும்பி வந்தாங்க சில மக்கள், சில மக்கள் அது அப்போ அந்த முடிவுக்கு தான் போயிடுவோன்னு போயிட்டாங்க. ஈமான் கூடாது குறையாது. இப்போ அடுத்த கேள்வி விளங்கப்படுத்த, ஈமான் கூடாது குறையாது அப்படி என்று சொன்னால் இப்போ இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் ஈமான் கூடாது குறையாது என்று வார நேரத்தில் இமாம் மாலிக் இப்னு அனஸ் என்ன சொன்னாருன்னா ஈமான் கூடும், நிறைய ஆதாரம் என்ன செய்யுது குர்ஆனில் இருக்குது, ஈமான் குறையும் அதுவும் இருக்குது. ஆனால் இமாம் மாலிக் இப்னு அனஸ் என்ன சொன்னாருன்னா கூடாது குறையாத இடத்துல அவர் கூடும் என்ற மட்டும்தான் இமாம் மாலிக் சொல்லுவார். ஆரம்ப காலங்களில் குறையும் என்று சொல்ல அவர் விரும்பலை இமாம் மாலிக் இப்னு அனஸ். ஏன் விரும்பலை தெரியுமா? குர்ஆன் எல்லா இடத்துலையும் கூடுமண்டத்தை தான் பேசுது, அவர்களுக்கு ஈமான் கூடியது, வசிதினாகும் ஹுதா வசாதகும் ஈமா ஃபசாதகும் ஈமானா ஈமான் அது குறைஞ்சது என்று என்ன செய்யலை யூஸ் பண்ணலை. இமாம் மாலிக் குர்ஆன் அனஸ் வந்து சொன்னார் கூடும் குறையுமண்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டாலும் கூடும் என்ற வார்த்தையை தான் அவர் என்ன செய்வார் முன்மொழிவார். பிற்காலத்தில் அந்த கருத்தும் தவறு, கூடும் குறையும் மட்டும் தெளிவாக என்ன செய்யணும் சொல்லணும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் அது. அப்போ கூடும் குறையும் என்ற பிரச்சனை ஏன் வந்துச்சு? ஈமான்ன்றது கல்போடு சம்மந்தப்பட்டது, செயலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை என்று சொல்கிறதுனால வந்துச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் கேள்வியை பாருங்கள், இவ்வளவோட நீங்கள் நிறுத்திக்கலாம் யார் ஹனஃபி மதுஹபினர் இதோடு நின்றுக்கிட்டாங்க, இதுக்காங்களா போகலை. ஆனால் அடுத்த நிலைப்பாடு என்ன அப்படின்னு தெரியுமா? ஈமான் கூடுமா குறை இப்போ கூடாது குறையாது என்று வந்தால் இவங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேள்வி? அப்போ உலகத்தில் உச்சகட்ட பாவியாக சாராயம் குடிச்சிட்டு பிச்சாரம் செஞ்சுக்கிட்டு தவறு செஞ்சுட்டு இருக்கிறவனும் சஹாபியுடைய ஈமானும் உண்டான்னு கேட்டாங்க. கேள்வி நியாயம் தானே, இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஈமான் உள்ளவங்களா? இவங்களும் மலக்குமார்களுடைய ஈமானும் உண்டான்னு கேட்டாங்க, ரெண்டு ஒன்று சொல்லணும் அதானே அது பிழை. நல்ல கேள்வி, ஈமான் கூடும் குறையும் அவர் அவருடைய அமல்களுக்கு ஏற்ப கூடும் குறையும்னு முடிவு வர்றது 75% அந்த நிலைப்பாடுக்கு வருவாங்க. ஆனால் மற்றவங்க சொன்னாங்க ஆ எல்லார ஈமானும் ஒன்று தான்ட்டாங்க, எல்லார ஈமானும் ஒன்று தான் அப்படின்ட்டாங்க. இது வேற இப்போ ட்ரக், இது ஹனஃபி ட்ரக் இல்லை வணக்கிட்டா. அவங்க அதோடு நின்றுட்டாங்க, அவங்க அதோடு நின்றுட்டாங்க. இதுக்கங்களை நாங்கள் வரல, கொள்கையை விட்டு கொடுக்கவும் இல்லை, புதிய கருத்துக்குள்ளே போகவும் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கண்டா அப்போ இப்போ புரிஞ்சுக்கங்க, அவங்களோட கருத்து முரண்பாடு வெறும் வார்த்தை மட்டும்தான். இப்போ உங்களுக்கு புரியுதாது, ஹனஃபிகளுடைய கருத்து முரண்பாடுன்றது மிகவும் வார்த்தையோடு நின்றுட்டு வார்த்தையோடேண்டா ஈமானுக்கு இதுக்குள்ளே வருமா வராதா? உதாரணமாக கதவு வீட்டை சேர்ந்ததா இல்லையான்னு ஒரு கருத்து முரண்பாடு வருதுன்னு நினைக்கல, கதவு வீட்டை சேர்ந்ததா இல்லை, நீ வீட்டை சேர்ந்தது இல்லைன்னு சொன்னாலும் சரி வீட்டை சேர்ந்ததுன்னு சொன்னாலும் சரி வீடு கதவோட தான் இருக்க போகுது. இப்போ இங்கே பிரச்சனை வந்து கதவு வீட்டை சேர்ந்தது இல்லைன்றதுக்காக நீங்கள் கலட்டி வீச போகிறது இல்லை. அப்போ அது அதுதான் ஹனஃபியோட பிரச்சனை. ஹனஃபியோட பிரச்சனை சொல்லளவில் தான், சொல்லளவில் ஈமான் இதுக்குள்ளே வருமா வராதாண்டு. ஆனால் தொலாட்டி பாவம்னு சொன்னாங்க, தொலாட்டி பாவம் பண்ணாங்க, ஜக்காத்து கொடுக்காட்டி பாவம் பண்ணி சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து ஈமானும் இவங்களோட ஈமானும் உண்டன்னெல்லாம் என்ன செய்யலை அவங்க சொல்லலை சரியா, இதெல்லாம் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஈமான் கூடாது குறையாது அதுலேயும் முடிவாதம் பண்ணிட்டாங்க, முரண் ஒன்று கொண்டு முரண் அதை நின்றுட்டாங்க, வேறு இடத்துக்கு அவங்க போகலை. அடுத்த ட்ரக் இருக்குது, எது அவங்களோட ஈமானும் உண்டு இவங்களோட ஈமானும் உண்டு ஒன்று சொல்லி போன ட்ரக் இருக்குது. இது பின்னால் உள்ளவன் டெவலப் பண்ணது யார்? அதுதான் ஜமியா சரியா, நான் அதை உங்களுக்கு படிப்பிப்பேன். அதாவது யார் உள்வாங்குறாங்க? அப்போ உள்வாங்கிறது ஜஹ்மியாக்கள் அதை என்ன செய்வாங்க? உள்வாங்குவாங்க. அவங்க என்ன சொன்னாங்கண்டா ஈமான்ன்றது மஅரிஃபத்துல் கல்ப், அவ்வளோதான், உள்ளத்தால் அறிதல் மட்டும்தான் ஈமான், உள்ளத்தால் அறிதல் மட்டும்தான் ஈமான், உள்ளத்தால் அறிதல் மட்டும்தான் ஈமான், இவ்வளோதான். அப்படின்னா நீங்கள் உண்மைப்படுத்த கூட தேவையில்லை, அது விளங்குதா உங்களுக்கு? அறிதலும் உண்மைப்படுத்தலும் விளங்குதா? அல்லாஹ் ஒத்தன்தான் இருக்கிறான் அப்படின்னு அறிந்து கொள்வதும் அல்லாஹ் ஒத்தன்தான் வணக்கத்துக்குரியவன் என்று உண்மைப்படுத்துவதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. தெரிஞ்சால் உண்மையாகிறாது, நீங்கள் உண்மைப்படுத்தினா ஆகிறாது, தெரிகிறது வேற உண்மைப்படுத்துறது வேற. இந்த ஜஹ்மியாக்கள் உருவாக்கிய அதாவது முர்ஜியாக்களுடைய கொள்கையை அப்படியே குஃபுராக டெவலப் பண்ண குரூப் யார்? ஜஹ்மியாக்கள். இப்போ நீங்கள் நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும், நாங்கள் படிக்க வேண்டியது முர்ஜியாக்கள் இல்லை இப்போ ஜஹ்மியாக்களை, விளங்கிட்டா? ஏன்னா அதுதான் குஃபுருக்கு போகிற இடம், முர்ஜியா என்ற கொள்கையை குஃபுருக்கு கொண்டு போய் சேர்த்த இடம் அதுதான். மற்றது வந்து முர்ஜி அத்துல் ஃபுக்கஹா என்று அடையாளப்படுத்தினாங்க, போட்டுக்கோங்க முர்ஜி அத்துல் ஃபுக்கஹா, மார்க்க அறிஞர்களுடைய முர்ஜியா கொள்கை.
மார்க்க அதாவது அகல் சுன்னா அறிஞர்கள் அதாவது மார்க்க சம் அகல் சுன்னா மார்க்க அறிஞர் ஃபுகஹாக்களுடைய முர்ஜியா கொள்கை, ஃபுகஹாக்களுடைய முர்ஜியா கொள்கை அப்படி போட்டுக்கோங்க. ஃபுகஹா ஃபிக்ஹிலிருந்து வருது, ஃபிக்ஹிலிருந்து வருது, இல்முலிருந்து வந்தால் உலமா, ஃபிக்ஹிலிருந்து வந்தால் ஃபுகஹா, வழங்கிட்டா அவர்களுடைய முர்ஜியா கொள்கை அப்படின்னு நீங்கள் அடையாளப்படுத்திக்கங்க. சரியா? அடுத்த பகுதி முர்ஜியாக்களுடைய குஃபுருக்கு போகிற பகுதி, அதுதான் எங்களுக்கு மிக முக்கியம். அது வந்து எங்கே ஜஹமியா என்ன செஞ்சுட்டு உள்வாங்கி அந்த வழிகேடு உள்ளுக்கு வச்சுட்டு. அப்போ ஒரு பகுதி. இப்போ வாங்க அடுத்த பகுதிக்கு, கதரியாக்கள். இப்போ உள்வாங்கின இடம் வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். அடுத்த கதரியா. கதரியா அப்படி என்று சொன்னால் கதிரை நிராகரித்தவர்கள் அர்த்தம். கதிரை நிராகரித்தவர்கள் அப்படின்ற அர்த்தம். இப்போ கதிரை நிராகரித்தவர்கள் அப்படி என்று சொன்னால் ஏன் கதிரை நிராகரித்தாங்க அப்படின்றதும் எங்கே சம்மந்தப்படுது தெரியுமா? சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த ஹவாரிஜ் ஷியாக்களோடு சம்மந்தப்பட்ட விஷயம். அது எப்படி வருதுன்னு பாரு, பாருங்கள். சைத்தான் உண்டை வச்சு எத்தனை உண்டாக்கி விட்டான்னு விளங்கிட்டா. அதாவது அவங்க என்ன சொல்கிறேன், ஏண்டா இது இப்போ எங்களுக்குள்ளே நடந்த சண்டையோட பிரச்சனைடா யாரும் ரிசர்ச்சே பண்ணிக்க மாட்டாங்க, விளங்கிட்டா. நாங்கள் நீங்கள் சண்டை பிடிச்ச பிரச்சனை வைங்களே யாரும் கவலையே பட்டிக்க மாட்டான். பிரச்சனை சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்தது என்பதனால தான் இவ்வளோ பெரிய ஆய்வுக்கு என்ன செய்ய வேண்டிச்சு, அவங்க தூண்டுபட்டுச்சு அப்படியா இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, சரி இப்போ இவங்கெல்லாம் வெட்டு நடந்தது, கொல்லப்பட்டாங்க, இவ்வளோ நடந்ததா இல்லையா? அப்போ இதில் வந்து ஹவாரிஜிகள் சொல்கிறாங்க பெரும்பாவம் செஞ்சவங்க காவிர்கள் நிரந்தர நரகமெல்லாம் சொல்கிறாங்க. யார் காரணம் இதுக்கெல்லாம்? அப்போ அல்லாவா? ஒருத்த வந்து நிரந்தர நரகத்துக்கு போகிறதுக்கெல்லாம் அப்போ அல்லா தான் காரணமா? அப்போ கதிரை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். கதிரில் என்ன எல்லாம் நடக்குது, கதிரண்டா என்ன அப்படி என்ற ஒரு சிந்தனை போக்கு அவங்க ஆட்படுறாங்க. ஆட்பட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், கதிரை பொறுத்த வரைக்கும் என்ன, இறைவன் உருவாக்கியது அல்ல. எந்த கதிர்? மனிதனோடு சம்பந்தப்பட்ட கதிர் இருக்குதே, அது வந்து இறைவன் உருவாக்கியது அல்ல. அப்படின்னு என்ன, மனிதன் நன்மை செய்யணும் தீமை செய்யணும், மனிதன் சொர்க்கம் போவான் நரகம் போவான், மனிதன் நாளைக்கு என்ன செய்வான் நாளை மறுநாள் என்ன செய்வான், இதெல்லாம் யார் உருவாக்கினதல்ல, இறைவன் உருவாக்கியது அல்ல. மனிதனே உருவாக்கின பிறகு தான் இறைவனுக்கே தெரியும், விளங்கிட்டா? இப்போ ஒருத்தன் களவெடுக்கிறான், களவெடுத்த பிறகு தான் இறைவனுக்கு தெரியும் இவன் களவெடுக்கக்கூடியவன், எனவே இவனுக்கு என்ன இடம், நரகம். ஒத்த நன்மை இதுதான் சிலருக்கு வந்து கதிரிலேருந்து ஓடுறதுக்கு இதான் விருப்பம். இப்படி சொன்னால் நல்லா இமேட் வழங்கிதான். இந்த கதிரியாக சொல்கிறாங்களே என்ன, அதாவது ஒத்தன் களவெடுக்கிறான், களவெடுத்தது அவனாக செஞ்சது, அதுக்கு பிறகு தான் இறைவனுக்கே தெரியுமா களவெடுக்கிறவன், எனவே இவனுக்கு தண்டனை என்ன, நரகம். ஒத்த வந்து தொழுகிறான், தொழுதவரா இறைவனுக்கு தெரியும் நல்லா தொழுகிறவன், இவனுக்கு என்ன கூலி, சொர்க்கம். எனவே இறைவனுக்கு என்னென்ன இல்லை, இறைவன் ஏற்படுத்தவும் இல்லை, இறைவன் அதை படைக்கவும் இல்லை, இறைவனுக்கு அது பற்றிய அறிவும் இல்லை. சரியா? ஆனால் மற்ற கதிரெல்லாம் ஏற்றுக்கினாங்க, உலகம் எப்படி படைக்கப்பட்டுச்சு, ஒத்தன் எப்போ பிறப்பான், எப்போ மவுத்தாகுவான், ஒத்தன் நல்லவனா கெட்டவன், ஒத்தன் வந்து என்ன நேரத்தில் பிறக்கணும், அவன் மற்ற கதிர் இருக்குதே, மனிதனோடு அமலோடு சம்பந்தப்படாத கதிர் இருக்குதே, அதெல்லாம் ஏற்றுக்கிட்டான். எந்த கதிர் இல்லை, மனிதனுடைய விஷயத்தை இறைவன் என்ன செய்வதில்லை, அவன் நல்லவனாகிறது கெட்டவனாகிறது நன்மை செய்கிறது தீமை செய்கிறதெல்லாம் இறைவனுக்கு நடந்த பிறகு தான் தெரியுமே விஷயம், விளங்கிட்டா? அல் அம்ரு உனுஃபுன். அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு வராங்க, யஹ்யா இப்னு அமர்ன்றவர் இந்த கருத்தை சொல்கிறவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டான். இப்படி சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து, அப்போ இப்போ அதுலேருந்து அவங்க ரிலீஸ் ஆகிறாங்களாம் என்ன, சஹாபாக்கள் அவங்களுக்கு நடந்தவைகளெல்லாம் இறைவனாக திணிச்சதெல்லாம் ஒன்றும் இல்லை, கதிரில் சப்தி நடந்த ஒன்றும் இல்லை, அவங்களவங்களா செஞ்சுக்கின்றது அப்படி என்ற இடத்துக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, வாராங்க. வருவது நூடாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பெரும்பாவன் நிரந்தர நரகம் பற்றி இறைவனை என்ன செய்கிறாங்க, இறைவனை தூய்மையானவன் அப்படின்னு படுத்துறதா அவங்க நினைக்கிறாங்க. இந்த சிந்தனை இப்போ அப்துல்லா இபின் உமர்கிட்ட வந்து கேட்டோன்னே, அப்துல்லா இபின் உமர் சொன்னார், அவர்களிடத்தில் சொல்லுங்கள், கதிரை அவர்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும், டோட்டல் கதிரை ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும் அவர்கள் செய்கின்ற தர்மம், அவருடைய தொழுகை, அவருடைய ஜக்காத் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லுங்க. நான் சொல்லிட்டு இந்த ஹதீஸை சொன்னாங்க. இந்த ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களே ரசூலுல்லாஹ்கிட்ட, வந்து இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, மறுமையுடைய அடையாளங்கள் என்ன, ஹசான் என்றால் என்னென்று கேட்டாங்களே. அதில் ஈமானில் ரசூலுல்லாஹ் சொல்கிறான், அன் துமின பில் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, இறைவன் நல்லதையும் கெடுதியையும் எல்லாவற்றையும் இறைவன் தான் என்ன செஞ்சான், தீர்மானிச்சான் அப்படி என்று சொல்கிற அந்த செய்தி இருக்குதே, அந்த செய்தி என்ன செய்கிறாங்க, அப்துல்லா இப்னு உமர் சொல்லி கொடுத்து சொல்கிறாங்க, கத்ரை ஈமான் கொள்ளணும், வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி இப்படின்னு சொன்னாங்க. இந்த கதிர் சம்பந்தமான இந்த தாக்கம் மௌலானா மௌதூதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்தில் விதி பற்றிய புத்தகத்தில் வெளியாயிடுச்சு. அவர் விதி என்ற ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்கிறாருனா, கதிரை ஏற்றும் ஏற்காமலும் போகிறாரு. எந்த கதிரை, நாம் பேசுகிற மனிதோட சம்மந்தப்பட்டு எப்படி சொல்லுவாருன்னா,
குர்ஆன்லையும் ஹதீஸ்லயே குர்ஆன் வசனங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, எல்லாமே மறுமை நாளோட நின்று கன்றும் மனைவிதா. இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஆமன ரசூல் பிமா உன்சில இலஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி எப்படி வல்யூமிலாகர் வருதா வரல சரியா? அப்ப இந்த நாள் இப்போ ஆஹிராவுடைய விஷயம் வந்து குர்ஆனுடைய நிறைய இடங்கள் என்னது யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகர்னு வந்துட்டு. ஸோ அது கூட பிரச்சனை இல்லை, கதிர் வரலங்க, கதிர் ஈமானும் சேர்ந்து வரல, குர்ஆன் கதிருடைய விஷயத்தை ஈமானில் சேர்க்கலை அப்படின்னு சொன்னார். குர்ஆன் கதிருடைய விஷயத்தை ஈமானில் சேர்க்கலைன்னு சொன்னார். கதிர் தாக்கத்துடைய விளைவு எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் ரெண்டும் ஒரே தரத்தில் நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ரசூல்லாங்க வான் துமின பில் கதிரி ஹைரிஹி ஒஷர்ரிஹி என்று யவுமுல் ஆஹிருக்கு பிறகு சொல்கிறாங்க. அப்போ எங்கட ஈமான் என்ன? கதிரில் ஹைரும் உண்டு ஷர்ரும் உண்டு. இதை மறுப்பாக யார் சொல்கிறாங்க? அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே கதரியாக்கள் என்கின்றவர்கள் இவர்கள் தான். கதரியாக்கள் என்கின்றவர்கள் இவர்கள் என்ன? கதிரை மனிதர்களுடைய விஷயத்திலிருந்து மறுக்கக்கூடியவர்கள், மனிதர்களுடைய நலவு கெடுதி விஷயத்தில் மறுக்கக்கூடியவர்கள். மறுத்ததனால் ஏற்பட்ட விளைவு, இறைவன் அதை படைக்கவில்லை, அதை அறியவில்லை, அதை நாடவில்லை, எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டிய சொல்ல வேண்டி வந்துச்சு. இல்முல்லாஹி சாபிக், அல்லாஹு தாலாவுடைய முன்னறிவு இல்லைங்க. அல்லாஹு தாலாவுக்கு இவன் நல்லவனா கெட்டவனா என்ன செய்ய போகிறான்னு எந்த அறிவும் என்ன இல்லை என்ற ஒரு விளைவை இது ஏற்படுத்தியது. இது ஏற்படுத்தியது இதை, அதாவது இந்த தா இது இது இந்த கதரியாக்கள் என்ற சிந்தனையில் இன்னொரு பிரிவினர் இருந்தாங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்க கதிர் இருக்குது, கதிர் இல்லை தான், ஆனால் அல்லாஹ் அறிஞ்சவன், அல்லாஹு தாலா இவருக்கு என்ன நடக்கும், இவருக்கு என்ன நடக்கும், இவருக்கு என்ன நடக்கும் பண்ணலாம் இறைவனுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு அவங்க படைக்கலை, இறைவன் என்ன செய்யலை, அந்த நிலைகளை இறைவன் ஏற்படுத்தவும் இல்லை, இறைவன் எழுதவும் இல்லை, இறைவன் விதிக்கவும் இல்லை, அவங்களே என்ன செய்கிறாங்க அதை செஞ்சுக்கிறாங்க. இறைவன் கதிர்க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் இறைவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இஸ்லாமிய அறிஞர்கள் இவங்களை நிராகரித்தாங்க. யாரை? இந்த தெரியும் என்று சொன்னவங்களை தவிர்த்து மற்றவங்களை என்ன செஞ்சாங்க, நிராகரித்தாங்க. இறைவனுக்கு அறிவிக்கன்னு சொன்னாங்களே அதை பற்றிய அவர்களை மட்டும் அந்த இடத்துல அதாவது தவிர்த்துட்டு மற்றவர்களை என்ன செய்தார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள்லாம் குஃபுர்னு சொன்னாங்க. இமாம் அஹமது பின் ஹம்பல் சொல்கிறாரு, நாதிருல் கதரியத்தை பில் எல்மி, கதரியாக்களோடு அறிவை கொண்டு வாதம் செய்யுங்க. எப்படி? கதரியாக்களோடு அறிவை கொண்டு அவங்ககிட்ட போய் மக்களுக்கு கதறிக்குதா இல்லையான்னு கேட்க வேணாம், இறைவனுக்கு அறிவிக்குதா இல்லையான்னு கேளுங்க. அவங்ககிட்ட போய் என்ன கேளுங்க, இறைவனுக்கு அறிவிக்குதா, அறிவு இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லா அறிவும் இறைவனுக்கு என்ன செய்யணும், இருக்கணும் தான் நீங்கள் சொல்ல. ஃபைன் அகர்ரு, அவங்க அதை ஏற்றுக்கொண்டால் ஹுசிமு, தோல்வி அடைஞ்சு விட்டாங்க. ஃபைன் ஜஹது, அதை நிராகரித்தால் கஃபரு, காஃபிர் ஆகிட்டாங்க. ஏன்? இறைவனுக்கு இல்மை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனவே யாரில் எந்த கதரியாக்கள் எல்லாம் இறைவனுக்கு அறிவிருக்கேன்னு சொன்னாங்களோ அது பற்றி அறிவிருக்குது, ஆனால் இறைவன் அதை என்ன செய்யலை, படைக்கலை, ஏற்படுத்தலை, எழுதுன்னு சொன்னாங்களோ அவங்க இவர்களை விட கொஞ்சம் என்ன அகஃபுதரர், பலகீனத்தில் வழிகேட்டில் கொஞ்சம் குறைஞ்சவங்க. ரைட். இவர்களை உள்வாங்கினவங்க யார் தெரியுமா? இந்த கதர் கொள்கையை கதரியாக்கள் என்ற யாரும் இல்லை, அதை உள்வாங்கினது மூத்தசிலா. யார் உள்வாங்கினாங்க? மூத்தசிலா. முஅ்தசிலா தண்ட கொள்கை எல்லாத்தையும் எடுத்து கண்டது ஜஹ்மியாட்டு இருந்து. அப்போ படிக்க வேண்டியது யாரை பற்றி? ஜஹ்மியா பற்றி விளங்கிட்டோம் உங்களுக்கு. அதாவது கதரியாக்களுடைய கொள்கையை உள்வாங்கி கொண்டவர்கள் யார்? முஅ்தசிலாக்கள். விளங்கிட்டா? முஅ்தசிலாக்கள் உள்வாங்கி கொண்டதுனாலும் முஅ்தசிலாக்களுடைய பெரும்பாலான கொள்கை எங்கிருந்து எடுத்தாங்க? ஜஹ்மியாக்கள்ட்டு இருந்து. யார்கிட்ட இருந்து? ஜஹ்மியா. கதரியாவை உள்வாங்கினது முஅ்தசிலா. முஅ்தசிலாக்களுடைய பெரும்பாலான கொள்கை எங்கிருந்து வந்துச்சு? ஜஹ்மியாக்கள்ட்டு இருந்து. அப்படின்னா ஜஹ்மியா முந்தியவங்களா மௌத்தசிலா முந்தினவங்களா? ஜஹ்மியா முந்தியவர்கள். எனவே நம்ம படிக்க வேண்டியதை யாரை பற்றி? ஜஹ்மியா பற்றி. சரியா? இது ரெண்டு. மூன்றாவது வாங்க, அடுத்தது ஜபரியான்றவங்க. ஜபரியா என்ற கொள்கை, ஜப்பார்டா என்ன, அடக்கி ஆளக்கூடியவன், அதுலேருந்து வந்து தான் ஜபர். உங்களிட்டா இப்போ என்னன்னு சொன்னால், இந்த ஜபரியா கொள்கை அரபில் வந்து ஜபர்ன்றது வந்து மட்டன் தட்டத்தை சொல்லுவாங்க. மெட்ஸில் வந்து ஜபருல் கசர் மட்டன் தட்டல் ஒரு இது ஒன்றைக்கு தானே, அது இங்கிலீஷில் என்ன சொல்கிறோன்னு தெரியாது. ஜபருல் கசர், அதாவது ஏழை அன் பத்தாக்கி விடுறது. விளங்கிட்டா? அப்படி அந்த நிரப்பீர் என்ன சொல்லுவீங்க அதுக்கு? ஆ, மட்டன் தட்டை தானே, ரவுண்டாக ரவுண்டாக்குறது. சரி, ரவுண்டாக்குறது அது ஏழை ஏழை பத்தாக்கி விடுறது. விளங்கிட்டா? ரவுண்டாக போடு அப்படின்னா ரைட்டு. இதுவும் ஜபர் தான். அரபில் என்னது? ஜபருல் கசர், குறைபாட்டை அடைக்கிறது. இப்போ ஜபரியாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கதிரில் நடக்கிறது நாடுறது எல்லாம் இல்லை, நம்ம வந்து சாய்ஸ் பண்ணி நரகம் போகிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே தலை விதி. விளங்கிட்டா? எல்லாமே விதியில்
தலைவிதி. நீ நரகம் போகணும் அப்படி என்றது வந்து நீ நினைச்சாலும் சொர்க்கம் போயலாது. அதாவது நீ நல்லவனாயிருந்தாலும் நீ சொர்க்கம் போயலாது. அதாவது என்ன சொல்ல வராங்கடா, உங்களுக்கு எந்த சாய்ஸும் இல்லை. நீங்கள் அதாவது நரகம் போடுறது இறைவன் உங்கள் தலையில் எழுதி விட்ட விஷயம். நாங்கள் விதி என்று சொல்கிறோம். தலை விதிக்கும் விதிக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. விதி என்றது இறைவன் எழுதினது தான், இறைவன் அறிஞ்சது தான், இறைவன் ஏற்படுத்தியது தான், இறைவன் படைத்தது தான். அதோடு சேர்த்து நம்ம இன்னொன்று நம்புகிறோம், எங்கள் எல்லோருக்கும் அதை செலக்ட் பண்ண உரிமை தந்ததை தான் இறைவன் என்ன செஞ்சுக்கிறான், வச்சுக்கிறான். நாங்கள் எல்லோரும் எங்களுடைய விருப்ப அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், சொர்க்கமோ நரகமோ போகிறோம். ஆனால் அது விதிக்கு முரண்படாது, அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் நம்ம மறுமையினால் என்ன செய்ய போகிறோம், அறிஞ்சிக்கொள்ள போகிறோம். சரியா? ரைட். ஆனால் இந்த ஜபரியாக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அப்படி இல்லை, நம்ம சொர்க்கம் போகிறது நரகம் போகிறது இறைவன் விதி மட்டுமல்ல, எங்களுக்கு எந்த சாய்ஸும் இல்லை அதில், எங்களுக்கு எந்த சாய்ஸும் இல்லை. ஜபர் ஜப்பார் விளங்கிட்டா, அடக்கி ஆளப்பட்டவர்கள் நாங்கள் அப்படின்ட்டு. இதை அப்படியே பிற்காலத்தில் உள்வாங்கி கொண்டாங்க ஜஹமியாக்கள். இந்த கருத்தை அப்படியே உள்வாங்கி கொண்டாங்க. இப்போ சொல்லுங்கள், முஅ்தஸிலாக்களும் ஜஹமியாக்களும் வித்தியாசப்படுற இடம் எது? கதிர். விளங்கிட்டோம் உங்களுக்கு? அதாவது ஜஹமியாக்களும் முஅ்தஸிலாக்களும் வித்தியாசப்படுற இடம் கதிர். இந்த ஒன்றில் தான் முஅ்தஸிலாக்கள் சொல்லுவாங்க, எங்களை நீங்கள் ஜஹமியான்னு சொல்லவே கூடாது. ஏன்னா நாங்கள் கதிரில் என்ன கருத்து உள்ளவங்க? கதிரே இல்லைன்ற கருத்தில் உள்ளவங்க. மக்களுடைய செயல்பாட்டுக்கு கதிர் இல்லைன்ற கருத்தில் உள்ளவங்க. ஜஹமியாக்கள் என்ன கருத்தில் உள்ளவங்க? தலை விதி ஜபர் என்ற கருத்தில் உள்ளவங்க. நீங்கள் எப்படி போய் எங்களே ஜெகமியான்னு என்ன செய்யலாம் சொல்லலாம்ன்றுவாங்க. ஆனால் இந்த ஒன்றை தான் எடுக்கலை, மற்ற எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, ஜெகமியா கட்டி தான் எடுத்தாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? முஅ்தஸிலாக்கள் எடுக்காதது எது? ஜெகமியா கட்டி. இந்த ஜபர் என்ற கருத்தை மட்டும், தலைவிதி என்ற கருத்தை மட்டும் என்ன செய்யலை, எடுக்கலை. மற்ற எல்லா கருத்தையும் அங்கிருந்து என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க. இப்போ நீங்கள் எத்தனை பிரிவை பற்றி படிச்சுக்கிறீங்க? அது ஒரு 1000 படித்த மாதிரி இருக்குதோ. சரியா? மூணு பிரிவை பற்றி நீங்கள் படிச்சுக்கிறீங்க. ஒன்று முர்ஜியா, ரெண்டாவது கதரியா, மூன்றாவது ஜபரியா. சரியா? முர்ஜியாக்களுடைய கருத்து ஒரு குறிப்பிட்ட அளவில் நின்றுட்டு, அதான் முர்ஜி அத்துல் ஃபுகஹா. நம்ம வந்து ஹனஃபிகள் இருக்கக்கூடிய கருத்து, அது வெறும் சொல்லு பிரச்சனை. விளங்கிட்டா? ஈமான் வந்து செயலுக்குள்ளே வருமா வராதா அப்படின்றது, ரைட். அதை அப்படியே அதாவது வளர்ச்சி அடைய செஞ்சு உள்வாங்கி ஒரு குஃபுருடைய இடத்துக்கு அவருடைய வடிவத்தை கொண்டு போனது ஜஹ்மியா. அதாவது உள்ளத்தால் அறிவது மட்டும்தான் ஈமான், மற்ற எதுவுமே ஈமான் இல்லை அப்படி என்று கொண்டு போன இடம் வந்து மிக மோசமான இடம். அது கொண்டு போனவங்க ஜஹ்மியா. ஃபஸ்ட்டு ஜஹ்மியா உள்வாங்கிக்கிட்டாங்க. செகண்டு கதரியா. கதரியாக்களை பொறுத்த வரைக்கும் உள்வாங்கி கொண்டது முஅ்தஸிலா தான். அதாவது மனிதர்களுடைய செயல்பாட்டுக்கு கதிர் இல்லை அப்படின்றது உள்வாங்கி கொண்டது முஅ்தஸிலாக்கள். ஆனால் முஅ்தஸிலாக்கள் வந்து என்ன செஞ்சாங்கடா, ஜஹ்மியாக்கள்கிட்ட நிறைய கருத்துக்களை உள்வாங்கியிருந்தாங்க. எதை தவிர? கதிரை தவிர. கதிரை தவிர மற்ற எல்லாமே ஜஹ்மியாக்கள்கிட்ட உள்வாங்கியிருந்தாங்க. எனவே இங்கேயும் ஜஹ்மியா தான் ரிலேட்டட். சரியா? நாங்கள் முஅ்தஸிலா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஹ்மியாக்களை தான் நம்ம ரிலேட்டட். ஆனால் ஜபரியா என்ற மூணாவது கொள்கை இருக்குது, எது அடக்கும் விதி 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 எல்லாம் தலை விதி அப்படி என்ற கருத்தை சொன்னது ஜெகமியாக்கள் தான். அதை உள்வாங்கினே ஜெகமியாக்கள். ஸோ இது இப்படி வருது, முஅ்தஸிலா இப்படி போகுது, அவ்வளோதான். வழங்கிட்டா எப்படியோ நம்ம படிக்க வேண்டியது யாரை பற்றி? ஜெகமியாக்கள் என்ற இடத்துக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல வருகிறோம். ஜெகமியாக்கள் என்ற இவர்கள் யார், இவர்கள் எப்படி தோற்றம் பெற்றார்கள், வழங்கிட்டா இவர்களுடைய வழிகேடு என்ன, இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, முஅ்தஸிலாக்கள் எப்படி ஜஹ்மியாக்கள்கிட்ட அதை உள்வாங்கினார்கள், விளங்கிட்டா. இப்போ நான் எல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு, அஷரியா சொல்லலை. சரியா? முஅ்தஸிலாக்கள் பெற்றெடுத்த குட்டி தான் அஷரியா. விளங்கிட்டா? முஅ்தஸிலாக்கள் பெற்ற அது கன்று லெவலில் இருந்தது. நான் இப்படியெல்லாம் உதாரணம், இப்படியெல்லாம் பிரிவுகள் படிக்கக்கூடாது. இது குட்டி கன்று அப்பா வாப்பான்னு படிக்கக்கூடாது. ஒரு லேசு படுத்ததுக்காக என்ன செய்கிறேன் அப்படி நம்ம சொல்கிறோம். ஏன்டா எல்லாமே இந்த ஒரு டேர்ம் என்னது, இந்த என்ன சொல்கிற முஸ்தலஹாத்துகள்லையே இந்த வழக்குகள்லையே நம்ம போனோம்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் விளங்காத லெவலுக்கு போயிடும். எடுத்துக்காண்டி உதாரணங்களை சிம்பிளாக கொண்டு வரேன். இப்போ இதில் இப்படி கொண்டு வந்தே நம்ம நிலைமை இப்படி இருக்கு, விளங்கிட்டா. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இப்போ நம்ம படித்தது மூணு தான், முர்ஜியா, அதே போல் கதரியா, ஜபரியா. இதில் கதரியா உள்வாங்கினது முஅ்தஸிலா. ஆனால் முஅ்தஸிலா நிறைய கருத்து ஜஹ்மியாட்டி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஜஹ்மியா பற்றி நம்ம என்ன செய்யணும், படிக்க வேண்டியிருக்குது. அதே போல் முர்ஜியா கருத்தை அப்படியே உள்வாங்கிக்கணவங்க யார், ஜஹ்மியாக்கள். எனவே நம்ம ஜஹ்மியா பற்றி படிக்க வேண்டியிருக்கு, விளங்கிட்டா. அடுத்தது ஜபரியா கருத்தை அப்படியே உள்வாங்கிக்கணவங்க ஜஹ்மியாக்கள். எனவே ஜஹ்மியா பற்றி நம்ம படிக்க வேண்டியிருக்குது. ஜஹ்மியாக்கள்லேருந்து தோற்றம் பெற்றவர்கள் தான் ஜஹ்மியாவோட கருத்தை அப்படியே உள்வாங்கினவங்க தான் முஅ்தஸிலா. எனவே ஜஹ்மியா நம்ம படித்தோம்னா முஅ்தஸிலா நம்ம முழுசாக படிச்சதுக்கு வந்துடுவோம். அதுக்கு பின்னால் ஜஹ்மியாவுடைய அடுத்த தோற்றம், அதாவது ஒரு குறைந்த வடிவிலான தோற்றம் தான் அஷ்அரியா. இன்றைக்கு எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொள்கையும் அஷ்அரி கொள்கை தான், விளங்கிட்டா. அஷ்அரி கொள்கை தான் நம்ம இன்றைக்கெல்லாம் என்ன செய்கிறோம்,
எங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்ம ஜஹ்மியா படிச்சிட்டோம்னு சொன்னாலேயே இந்த மூத்தசிலா ஷரியா மாத்ருதியாடைய தாக்கமெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் விளங்கிட்டோம். நான் ஜஹ்மியாவுக்கு முந்தினவங்களை உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ, இப்போ ஜஹ்மியா அதுக்கப்புறம் அந்த ஜஹ்மியாவுடைய எஃபெக்டில் உண்டாகினவங்களை நம்ம என்ன செஞ்சிருவோம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம். இந்த பாடத்துக்கு மட்டும் நான் 3 வாரம் வச்சுக்கிறேன். எது ஜஹ்மியாக்களுக்கு மட்டும் 3 வாரம் வச்சு. ஃபஸ்ட்டு வந்து இது இன்ஷா அல்லாஹ் ஜஹ்மியா அடுத்த வாரம், அதுக்கப்புறம் அவனுடைய தாக்கத்தால் உருவாகியவர்கள் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படிப்போம். ஹதா மா இந்தி வல்ல இல்மு இந்தல்லா வா குலு கவுலி ஹதா வா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். ஒரு சின்ன ஒரு நோட்டு ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். அதில் கதரியாக்கள் அந்த கதிர் சிந்தனையை உருவாக்கியவன் மஅபதல் ஜுஹனி என்று போட்டிருக்கோம். இந்த கதிர் சிந்தனையை ஃபஸ்ட்டாக விதைத்தவர் வந்து மஅபதல் ஜுஹனி. அவர்கிட்டிருந்து உள்வாங்கி அதை சொன்னவர் ஹைலான திமிஷ்கை. இந்த ரெண்டு பேரும் எழுதிக்கங்க. மஅபத் அல் ஜுஹனி என்றவர் தான் இந்த கதிர் இல்லை என்ற சிந்தனையை என்ன செய்கிறாரு, விதைக்கிறாரு. அவர்கிட்டிருந்து அதை உள்வாங்கி சொன்ன இன்னொரு அறிஞர் வந்து ஹைலான் அத்திமிஷ்கை. இவங்க ரெண்டு பேரும் தான், அதாவது மஅபத் அல் ஜுஹனி ஹைலான் அத்திமிஷ்கை, இவர்கள் தான் கதிருடைய சிந்தனைக்கு காரணமான. ஏன்னா முர்ஜியா நான் சொன்னேன், இதை சொன்னேன் விளங்கிட்டா. ஜபர் வந்து நான் பின்னால் சொல்லிடுவேன் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் யோசிக்கணும். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.